ஏன் நம்மளுக்கு பரிசுத்தாவி தேவை? நாலு காரியம் இருக்குது. முதலாவது, நம்மளோட பலவீனத்தை மேற்கொள்றதுக்கு நம்மளுக்கு பரிசுத்தாவி வேண்டும். தேற்ற வாளனை, ஹெல்பர், உதவி செய்கிறவர். அவர் யார்? நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன். ஏன் உதவி செய்யணும்? ஏச்சு அங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஹெல்ப் எதுக்குன்னு போடுங்க. பட் நம்மளுக்கு தெரியும், நம்ம எல்லாத்துக்குள்ளயும் பலவீனம் இருக்குது. பலவீனம், வி ஆர் நாட் ஸ்ட்ராங் டு கேரி சம்திங், வி ஆர் நாட் ஸ்ட்ராங் டு ஓவர் கம் சம்திங், வி ஆர் நாட் ஸ்ட்ராங் டு அக்காம்ப்ளிஷ் சம்திங். நம்ம ஒரு காரியத்தை செய்ய பலன் இல்லாமல் இருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு அந்த காரியத்தை செய்கிறதுக்கு பலன் வேண்டும், உதவி வேண்டும். அவர் தான் ஆவியானவர். ஆண்டவருக்கு நல்லவே தெரியும், இந்த பூமியில வாழ்ற ஜனங்கள் அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமான வாழ்க்கை தன் சொந்த மாம்சத்துல வாழ முடியாது. அதை வாழ்றதுக்காகத்தான் பரிசுத்த ஆவி உதவியாக நம்மளுக்கு வருகிறார். None of us are righteous by our own. நம்ம யாருமே நம்ம சொந்த பலத்தினால் நீதிமான்கள் அல்ல, அவருடைய பலத்தினால் தான் நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். அப்ப அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். அதே நீங்க ரோமர் 8:26 நீங்க பாத்தீங்கன்னா, ஆவியானவர் நம்மளுடைய பலவீனத்துல உதவி செய்கிறார். சோ இன் அவர் வீக்னஸ் இட் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சோதிக்கப்படுகிறோம், உபத்தத்தை கடந்து போகிறோம், இதெல்லாத்தையும் தாண்டி வருகிறதுக்கு பரிசுத்தாவி தான் காரணம். அவரோட பலத்தினால் நடக்கிறோம். இட் இஸ் நோ லாங்கர் வி பட் ஹீ ஹூ லீவ்ஸ் இன் அஸ். நம்ம இல்ல, நமக்குள்ள வாழ்கிற ஆவியானவர் தான் இந்த காரியம் சாத்தியமாக இருக்குது. அநேகருக்கு ஒரு கேள்வி, எப்படி நம்ம பரிசுத்தமா வாழ முடியும்? இது சாத்தியமே இல்லையே, இது சான்ஸ் இல்லாத ஒரு காரியமாச்ச, இது முடியாதுன்னு நினைக்கிறோம். முடியும். பரிசுத்தாவி உங்களுக்கு கூட இருந்தார்னா உதவி செய்வார். தட்ஸ் வை வி நீட் தி ஹோலி ஸ்பிரிட். அதனால தான் நமக்கு பரிசுத்தாவி வேண்டும். பாருங்க, இயேசு சோதிக்கப்படுறதுக்கு 40 நாள் வனாந்தரத்தில் சோதிக்கப்படுறதுக்கு ஆவியானவர் தான் கொண்டு போறார். அங்க கொண்டு போய் 40 நாளும் இயேசு சாப்பிடாம இருக்கிறாரு. சொந்த பலத்தினால் அல்ல, பரிசுத்தாவின் பலத்தினால். We need the help of Holy Spirit. Hallelujah. Hallelujah. அவருக்கு தெரியும், அவருடைய பிள்ளைங்களால பரிசுத்த வாழ்க்கைய ஈஸியா வாழ முடியாது. அதுக்கு உதவி செய்யத்தான் ஆவியானவர் நமக்கு வேண்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தேவன அன்பை வெளிப்படுத்துறதுக்காக பரிசுத்த ஆவியின் மூலியமாய் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. உங்களுக்குள்ள அன்பு இருக்குதுன்னா அது என்ன காரணம்? பரிசுத்தவிதான் காரணம். நேச்சுரலி நம்ம எல்லாம் வந்து வெறுக்கிற ஒரு ஜனமாக இருக்கிறோம். வி ஈஸிலி கேன் ஹேட் பீப்பிள். ஈஸிலி நம்ம இறக்கம் இல்லாமல் சிலரை காயப்படுத்த முடிய கூடிய ஒரு ஆட்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவி உள்ளுக்கு வரும் பொழுது நம்மளுடைய சுபாவம் மாறிடுது. ஏன் மாறுதுனா, பரிசுத்த ஆவி இயேசுவின் ஆவியானவராக இருக்கிறார். அப்ப இயேசு எப்படி இருப்பாரு? இறக்கம் உள்ளவராக இருக்கிறார், அன்பு நிறைந்தவராக இருக்கிறார், யாருக்கும் தீமை யோசிக்கிறவராக இருக்கார். அப்ப அவர் உள்ளுக்கு வரும் பொழுது அன்பை தான் வெளிப்படுத்துவார். உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதோ அதுதான் வெளியறங்கமா தெரியும். So when the spirit of God comes within you, you will manifest the love of God to the people. இங்கதான் நீங்கள் பிறரை உங்களை நேசிக்கிறதை போல நீங்கள் நேசிக்க முடியும். அவங்களோட குறைகளை பார்க்காம, அவங்களோட தப்பிதங்களை பார்க்காம, என்னவா இருந்தாலும் இயேசு பாவிகளை நேசி நானும் நேசிப்பேன் நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ், உங்களுக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறனா அது காரணம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆவியானவர் தேவனுடைய அன்பின் அடியாளம் உங்கள் வாழ்க்கையில. இஃப் டுடே அஸ் யூ வர்ஷிப் காட், நீங்க ஆண்டு ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறீங்க, அபிஷேகத்தை நீங்க உணர்றீங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? காட் ஸ்டில் லவ்ஸ் யூ. ஆண்டவர் இன்னமும் உங்களை நேசிக்கிறார். அப்போ ஹி இஸ் தி சிம்பிள் ஆஃப் லவ். அதான் பரிசுத்தவிகள் ரொம்ப வேணும்ன்ற. பரிசுத்த ஆவி இல்லாமல் உங்க சத்துருக்களை கூட நேசிக்க முடியாது. பிறரை நேசிக்க முடியாது, சத்துருக்களையும் நேசிக்க முடியாது. இவன் இஃப் யூ கிளைம் டு லவ், தேர் வில் பி சம் செல்ஃபிஷ்னஸ் வித்இன் யூ. உங்களுக்கு சுயநலத்தோட நேசிப்பீங்க, காரணத்தோட காரியத்துக்காக நேசிப்பீங்க, தவிர்த்து உண்மையாய் தேவன் நேசிக்கிறதை போல நேசிக்க முடியாது. மூன்றாவது, அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவி ஏன் நம்மளுக்கு வேணும்? For him to teach us. You gave your good spirit to instruct them. கற்றுக் கொடுக்கிறதுக்காக, அறிவை ஊற்றுறதுக்கு நல்ல ஆவியை கொடுத்தார் ஆண்டவர். கேங்க பாத்தீங்கன்னா, அவரு எல்லா காரியத்தையும் உங்களுக்கு போதிப்பாராம், கற்றுக் கொடுப்பாராம். There are many things we need to learn. நம்ம சொல்ல முடியாது எனக்கு ஆண்டவரை குறித்து எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது. நம்ம அநேக காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி நம்மளுக்கு வேண்டும். எழுந்தப்பட்டிருக்குது, ஆவியானவர் சொன்னது எல்லாத்தையும் உங்களுக்கு நினைவு மூட்டுவார். He will bring the remembrance.
பைபிள் நம்ம படிக்க 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 எல்லாமே ஆழமா பதிஞ்சிடும், நம்மளுக்குள்ள நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும். ஆனா சில காரியங்களை கடந்து போகும் பொழுது அப்ப என்னன்னு பரிசுத்தர் ஞாபகம் ஊட்டுவார், இங்க வசனத்தில் எழுந்தப்பட்டிருக்குது, அங்க எழுந்தப்பட்டிருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, சாத்தான் வந்து சோதிக்கிறான் இந்த கல்லை, இந்த அப்பத்தினை வந்து இந்த கல்லை அப்பமா மாத்தன்ட்டு. உடனே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு எழுந்தப்பட்டிருக்குது மனுஷன் அப்பத்தினால் அல்ல. He was reminded by the Holy Spirit. உடனே பரிசுத்தரின் ஞாபகம் மூட்டி, இல்ல இப்படியாக எழுந்தப்பட்டிருக்குது, இதை நீ பேசு அப்படின்ட்டு. அப்ப ஒவ்வொரு நேரத்திலையும் பரிசுத்தாவி நம்மளுக்கு வசனத்தை ஞாபகம் மூட்டுவார், நம்மளுக்கு போதிப்பார், கற்றுக் கொடுப்பார். There is no better teacher than the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பார்க்கலாம், நல்ல ஒரு அருமையான போதுகிற எங்கும் கிடையாது. Only he can teach you the deep thing. ஏன்னா வசனத்தை எழுந்தினதே ஆவியானவர் தான். ஹாலேலூயா. அவருக்கு தான் அது உள்ள அர்த்தம் என்ன நல்லாவே தெரியும். ஹாலேலூயா. அப்ப ஆண்டவர் ஏன் நமக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, டு டீச் அஸ் கிறிஸ்துவ வாழ்க்கைய, பரிசுத்த வாழ்க்கைய, மனுஷனுக்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி ஹேண்டில், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆவியானவர் நம்மளுக்கு வேண்டும். ஹாலேலூயா. அநேகர் கையில பைபிள் இருக்கும், அநேகர் கையில பைபிள் இருக்கும். சிலருக்கு இதை திறந்தாலே தலைவலிக்கும், என்ன ஆகும், தலெல்லாம் வழி எடுத்துரும், படிக்கவே முடியாது, அது ஒண்ணுமே புரியலன்னுவாங்க. சிம்பிளான கதவு புரியலன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அசுத்தாவுக்கு கண்களை கட்டி வைத்திருக்கும், திறக்க விடாது. ஹல்லேலூயா. ஆனா நீங்க ஜெபம் பண்ணி திறந்தீங்கன்னா ஆவியான உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், ஆழமான காரியத்தை சொல்லி கொடுப்பார். You will never get bored by the speed of the Lord teaching you the Bible. பைபிளை படிக்க படிக்க இன்னும் படிக்கணும் உங்களுக்கு தோணும். ஏன்னா அவர் ரொம்ப அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். சாதாரணமாக நீங்கள் ஒரு ஸ்கூலில் நீங்கள் போய் படித்தாலே உங்கள் டீச்சரை பொறுத்திருக்கு, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை பொறுத்து. டீச்சர் போரிங்கான டீச்சராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு படிக்கவே பிடிக்காது, உங்களுக்கு அந்த சப்ஜெக்டே பிடிக்காமல் போயிடும், அது ஈஸியாக உங்களுக்கு பிடிக்காது. உலகத்திலே சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்கும்பொழுது பரிசுத்தாவே எப்படிப்பட்ட ஒரு டீச்சர் இருக்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Imagine how would he be teaching you about the word. நாலாவது பாத்தீங்கன்னா, அவர் உங்களை வழிநடத்துவார். சத்திய ஆவி வரும்பொழுது எல்லா நல்ல வழியில கர்த்தர் உங்களை நடத்துவார். He will guide you. Hallelujah. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இருளான வாழ்க்கை. ஆவியானவர் தான் நம்மளுக்கு ஒளியாக இருக்கிறார், பரிசுத்தாவிதான் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஹாலேலூயா. நம்ம எல்லாமே கரெக்டான பாதைன்னு போக முடியாது, தெளிவாய் பகுத்தறிய வேண்டும் இது சரியா தவறா என்று சொல்லி. அதற்கு பரிசுத்த ஆவி நிச்சயமா நமக்கு வேண்டும். நம்மளுக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். பாருங்க, பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா மோசியன் காலத்துல மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் பரிசுத்தாவே இந்த ஜனங்களுக்கு முன்பாக போனார். அவங்களுக்கு முன்பாக போய் எங்க காணானுக்கு எப்படி போகணும்னு பாதையை காமிச்சார். ஆனா புதிய ஏற்பாடுல பரிசுத்தாவி நமக்குள் இருந்து நம்மளை நடத்துகிறார். இதுதான் இந்த நாலு முக்கியமான காரியம். Why we need the Holy Spirit.